الصلاة والسلام على سيدنا وسلمنا وشفينا وحبيبنا ومولانا محمد رسول الله وخاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأحسن كما أحسن الله إليك. صدق الله العلي العظيم. ஃபர்ஸ்ட் கேட்டகரி மூணாவது தரஞ்சாலே இருக்கும். இப்போ நாம் எல்லாம் மூவினி என்ற லிஸ்ட்ல
உங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவது அவங்களுக்கு நன்மார்கள். நன்மார்கள் அடிமார்களுடைய அனுப்பார்வையில் இருக்கிறதால, அவர்களுடைய வசீலத்திலே இருக்கிறதால, அவர்களுடைய தரிசனத்திலேயே இருக்கிறதால, கிட்டத்தட்ட அவர்களுடைய நிழலுக்கு கீழாக நாம் ஒழுங்கக்கூடிய அகலசுன்னத்தின் ஜமாத்தின் கூட்டத்தில் இருப்பதால் அவர்களுடைய வரக்கத்துகளும் விவகாரத்துகளும் நம்மளுக்கும் வரும். ஈகை பிறனால ஒவ்வொரு இமாம்களும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் நிறைய பேசுவாங்க. அது எல்லாம் நம்ம கீழ்கிட்டே வரும். நான் கொஞ்சம் எப்பவுமே வேறுபட்ட விதத்துல பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அவன் இந்த இடத்துக்கு தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகிறார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ் வலம் யஷ்குரில்லாஹ், மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே வரியில வாழ்க்கையுடைய சூட்சமத்தை பெருமாளால் கற்றுக் கொடுத்தார்கள். மக்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை போல ஆகமாட்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொத்து கொடுத்திருக்காங்க, அவர்களுடைய வீடு நம்ம நிம்மதியா இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கல்வி வளர்த்து கொடுத்து அவர்களுடைய உழைப்பு கொடுத்து நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படிக்க வைத்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய படிப்பு என்பது நமது பெற்றோர்களுடைய பிச்சை. நாம் வாழக்கூடிய வீடு என்பது நம்ம பெற்றோர்கள் நமக்கு வழங்கிய அன்பன். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நமது உடல் நமது பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அன்பன். அப்ப நாம் நமது உடலுக்கு, நமது உடைமைக்கு, நமது வீடுக்கு, நம்முடைய கல்வி அறிவு போல இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நமது ஆசிரியர்களுக்கும் நம்ம கடன் கொண்டிருக்கோம். புரியுதா? எனவே வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு மாறு செய்வதோ, ஆசிரியர்களுக்கு மாறு செய்வதோ, இவர்களுக்கு நன்றி இல்லாத ஒரு தன்மையோடு நடந்து கொண்டால் வாழ்க்கை வந்து அடுத்து வராது. ஒவ்வொரு பெருமக்களையும் கொண்டு ஒவ்வொரு அப்படின்னா உலகத்துல சகாபாக்களை பார்த்து யாரு ஈமான் கொண்டார்களோ அந்த நபர்களுக்கு நான் தாவியின்னு சொல்லுவோம். முதல் கேட்டகரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை பார்த்து ஈமான் கொண்ட சகாபாக்கள், அவர்களுக்கு பேர் என்ன? சஹாபி. இரண்டாவது, இந்த சஹாபியை பார்த்து யாரை ஈமான் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பேரும் தாவீன். இரண்டாவது, மூணாவது, தாவீன்களை பார்த்து அவர்களோடு சகவாசம் கொண்டு யாரை ஈமான் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தவம் தாவீன் என்று சொல்லுவார். இப்ப வரலாறுகளை நம்ம பார்க்கின்ற போது தாவீன்களும் ஒவ்வொரு நபர்களும் தங்களின் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தான் யாரை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அந்த சஹாபியுடைய அந்த சஹாபியுடைய கையை பிடிச்சு அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை அன்பளிப்பாக கொடுத்தான், இந்த தாவியுடைய கையை கொடுத்த நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று சொல்லக்கூடிய தரம் தாவியும். இப்படி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, இப்படி ஒரு பெருமையான ஒரு சூழ்நிலையை நமது முன்னோர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். உலகத்திலே நான் நமது பெற்றோர்களை கொண்டு உடலின் பெற்றோர் பெருசு விஷயம் இல்ல, நமது பெற்றோர்களின் மூலமாக கல்வி அறிவு நமக்கு கிடைந்தது பெரிய விடையும் இல்ல, நமது பெற்றோர்களை கொண்டு நாம் வீட்டை பெற்றது என்பது பெரிய விடயம் இல்ல, நாம் யாரை கொண்டு இஸ்லாத்தை பெற்றோம் என்பதுதான் பெரிய விஷயம். நான் அடிக்கடி இந்த விஷயத்தை எல்லா இடத்திலையும் பேசுவேன். அதற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறார்கள், இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். மக்கா மதீனா என்ற இந்த இரண்டு மட்டத்தோடு நாயகத்துடைய வாழ்க்கை என்பது முடிந்திருக்கும். இப்ப அந்த ரசூலுடைய மொழியையும் அந்த ரசூலுடைய நபுவத்துடைய அந்த மொழியை உலகம் முழுவதும் இஸ்லாம் என்ற மட்டத்தில் கொண்டு போய் பரப்புறது யார்தான்? முதல்
நல்ல இந்த வேலையை பார்த்தது சகாபாக்கள். எல்லா இடத்திலும் சகாபாக்களுடைய மதம் இருக்கு. சைனா முதல் கொண்டு அனைத்து இடத்திலையும் சகாபாக்களுடைய மதம் இருக்கு. அவர்களுடைய மசாஜ் ஷெரீஃப் இருக்கு, அவர்களுடைய ரோஹா ஷெரீஃப் இருக்கு. அதற்கு பிறகு இந்த வேலையினை பார்த்தவர்கள் தாபியங்கள், அதற்கு பிறகு தமிழ் தாபியங்கள். இப்படி சங்கிலி தொடராக உலகம் முழுவதும் இஸ்லாத்தையும் பரப்ப வேண்டிய பரப்பிய வேலையை யார் பார்த்தாங்களா? பயன்பாடு பார்த்தார்கள். ஒட்டுமொத்தமாக சகாபாக்கள் இருந்து வடிவார்கள் வரைக்கும் உண்டான எல்லா நபர்களையும் வலியுல்லா என்ற பட்டத்துக்குள் கொண்டிருந்தான். எல்லா சகாபாக்களும் வழிமார்கள், ஆனா எல்லா வழிமார்களும் சகாபாக்கள் இல்லை. நாம் சிந்திக்க வேண்டும், ரசூலின் மூலமாக சகாபாக்கள் இஸ்லாத்தை பெற்றார்கள் என்றால் நாம் வழிமார்கள் மூலமாக இஸ்லாத்தை பெற்றோம். அதுல மாற்று கருத்தே இல்லை, எந்த விஷயமும் இல்லை. நாம் இதை ஆடித்தரமாக சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை எல்லா மேடைகளிலேயும் நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்துல ஒரு காலத்தில் அது நிம்மதியாக முஸ்லிம் என்ற அந்த பரிவாரத்துடைய வட்டத்துடன் நாம் தெரிகிறோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு முன்னால் நமது முன்னோர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து அவர்கள் நமக்கு இஸ்லாம் என்ற உணர்வுகளை நமது முன்னோர்களுக்கு சொன்னதால் வரக்கூடிய பரம்பரை நபர்களுமே இந்த தேசத்துல வாழ்றாங்க. இவர்களை கழித்து இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட வழிபாடுகளுடைய கையை கொண்டுதான் யோசிக்கணும். இந்த கால் சுட்டை எப்போ உடைக்கிறார்களோ அப்பதான் பிரச்சனை சிந்திக்கணும். செய்வது அஜ்மீர் ராஜா இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. வருகிற நேரத்துல இந்த தேசம் மாறுபட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. அப்படி வர்ற நேரத்துல எல்லா நபரையும் அஜ்மீர் ராஜா இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரல. நாம் யோசிக்கணும், வழிமார்கள் ஒரு பிரிவுக்கு போனாங்கன்னா, ஒரு பகுதிக்கு போனாங்கன்னா, அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழியுள்ளாவை கொண்டு இவன் கிடைக்கும். அல்லாஹ் யாருக்கு நாடனையோ அவர்கள் ரெண்டு விதமா பிரிவாங்க. ஒன்னு அந்த வழிமார்களுக்கு எதிரிகளாக மாறி அந்த வழிமார்களுடைய அருள் பார்வை கிடைப்பதற்கு இருந்தாலும் கோபு பார்வையா மாறணும். இது ஒரு பிரிவு. இந்த பிரிவு என்பது ஆறு கம்மி. எல்லா அடிமாரி வாழ்க்கையையும் பார்த்தோம் என்றால் இறைநேசர்களுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் மிக 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 குறைவு. இன்னொரு பிரிவு இருக்கு, இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள், ஆனால் அந்த வழிமார்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அவர்கள் செய்வார்கள். பக்கவரமா இருப்பார்கள். பெரும் பெரும் மன்னர்கள் முதற்கொண்டு இதுல வந்து அடங்குவார்கள். செய்தா நானும் ஷாமது பாபுஷா நாயகத்திற்கு தஞ்சையுடைய மன்னன் செய்தது கூட செய்தனா ஏற்பாடு இப்ராஹிம் பாபுஷா நாயகன் அவர்களுடைய இந்த இன்னைக்கையும் ஏற்பாடுகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மன்னருடைய வகைராவை சார்ந்தவர்கள் தான் இந்த குடிமரத்தில் இருந்து முக்கியமான அம்சத்தை எல்லாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தார்கள் தான் செய்வார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்றால் ஒவ்வொரு இடத்திலேயும் வழிமார்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு பரந்த விரிந்த பன்முகத்தன்மையோடு வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில அவர்கள் எல்லா நபர்களையும் கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வரணும்னு யாருக்கும் ஒன்றுமே திணிக்க இஸ்லாத்தை வழிமார்கள் திணிக்கவில்லை என்று இந்த தேசத்தில நம் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா வாழாத இஸ்லாம் பரவச்சு. வாழா இஸ்லாம் பரவதே இல்லை. இந்த முகலாய சாம்ராஜ்யத்துல இஸ்லாம் பரவியதை விட அதற்கு முன்னரே இஸ்லாம் என்பது இங்க பண்ணி பெருகிருச்சு. முகலாய சாம்ராஜ்யம் வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் பரவச்சு என்ற குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இதற்கு மாற்றமாக வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு கிறிஸ்தவம் பரவியது என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு. ஆனால் இஸ்லாம் என்பது முகலுடைய சாம்ராஜ்யத்திற்கு முன்னரே இந்த தேசத்தை பற்றி பரவி நிறைய ஆயிடுச்சு. அப்ப யார் மூலமாக வந்துச்சு? வழிவார்கள் வந்து வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய அன்பு மாற்றார்களோடு அவர்கள் அரவணைக்கக்கூடிய அந்த தன்மை, நீ முஸ்லீம், நீ இந்து, நீ கிறிஸ்துவன், என்னிடத்துல வராத என்றெல்லாம் வழிமார்கள் எந்த காலத்திலும் ஒழுக்க
இன்றும் நம்ம தர்காக்கள் பார்க்கிறோம், இன்றும் தர்காக்கள் போய் பாருங்க. அவர்கள் தங்களுடைய குழந்தை பிறந்ததற்கு பிறகு போய் பாருங்க. படிக்கட்டுல வந்து மாற்று சமூகத்தார்கள் தங்களின் குழந்தைகளை கொண்டு வந்து வரக்கத்துக்காக வச்சுட்டு போறாங்க. வழிமுறைகள் மீது, நமது இளைஞர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசத்தை விட, பிரியத்தை விட, அங்கு கிடைத்தால், அங்கு அங்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ஃபைனாலியத்தை இறைநேசர்கள் மூலமாக வரும் என்று நானும் உறுதி கொள்ளுகிறவர்கள் கொண்டதையும் விட அதிகமாக மாற்று சமூகத்தார்களுக்கு அவர்கள் மீது உறுதியான. அதனால அவர்கள் என்ன செய்வாங்க, அனுதினமும் அங்கே சென்று மந்திரிப்பது, அங்கே ஓடி பார்ப்பது, அங்க போய் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா நிம்மதி என்று நினைக்கக்கூடிய மாற்று சமூகத்தார்கள் இருக்காங்க. ஆக இந்த தினத்திலே, இந்த தேசத்தில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, வடிவாளர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி இந்த தேசத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு மத்திய ஏன்னா எல்லா பேரும் அனுசரிச்சு போனாங்க. அவர்கள் இந்துவாக இருந்தால், கிறிஸ்தவர்களாக இருந்தால், உனது கொள்கையை நீ இருந்து கொள், ஆனால் இதுதான் இஸ்லாம் என்று மேல்மாக்காக சொல்லிவிட்டு அவர்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். இது வழிமார்க்க வாழ்க்கையில் நடந்துச்சு. எந்த ஒரு வழிமார்களும் திணிச்சு போய் இஸ்லாத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே இந்த ஈகை தினத்துல நாம் நமது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்து சகோதரா இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவ சகோதரா இருக்கட்டும், நாம் அவர்களோட அன்பு பாராட்டணும். அவர்களோடு இந்த தேசத்தில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இந்த தேசத்துடைய இளைமையை நாடு நாடு ஒவ்வொரு நாளும் பேரமே போயிட்டு. அப்ப நாம் என்ன செய்யணும், வடிமார்களுடைய கொள்கைகளை உடைத்து இந்த தேசத்துல வடிமார்கள் மீது எப்ப தூஷணமான வார்த்தைகள் சொன்னார்களோ, வடிமார்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்பொழுது உருவாக்கினார்களோ, அப்ப அவர்களுடைய பன்முகத்தன்மை என்பது இந்த தேசத்துல உணர்ந்துச்சு. நமக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டுச்சு. ஒரு தெருவில முஸ்லிம் இந்து ரெண்டு பேரும் இருந்தாங்க, கடைசியில் அது வேற மாதிரியான பார்வைகள் பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் வடநாட்டுல இஸ்லாத்துக்கு எதிராக இருப்போம் கூட அஜ்மீர் சாத்தாநாயகத்துடைய தெருவாருக்கு போகக்கூடிய காட்சியை உங்களால் பார்க்க முடியுது. ஏன் அவர்களை எதிர்த்தால் அவர்களுடைய அரசியல் கூட பண்ண முடியாது என்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் சாத்தாநாயகத்துடைய காரணி வாங்க விடுகிறார்கள். முகலாய சமுதாயம், இந்த முகலாய வம்சம் இந்த தேசத்தை ஆளுது, ஒட்டுமொத்த முகலாயர்களும் வணிமார்களுடைய வீட்டின் பிள்ளையாக, அவருடைய தர்பாரில் போய் தஞ்சம் அடையக்கூடியவர்களாக முகலாயர்கள் இருந்தார். ஒவ்வொரு மன்னருடைய வாழ்க்கையை பாருங்க, முகலாயர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அஜ்மீர் சாஜா நாயகத்தை நோக்கி சேரத்துக்கு கிளம்பினாலும் இங்க ஆற்காடு நவாபு வாழ்ந்திருக்காங்க, திப்பு சுல்தான் வாழ்ந்திருக்காங்க, இவர்கள் எல்லாமே வணிமார்களுடைய உதாவாளம் பிறந்தவன். திப்பு சுல்தான், திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லியே ஒரு வழி ஆற்காடுடைய பகுதியில, இந்த வேலூர் ஆற்காடுடைய பகுதியில இருக்காங்க. அவர்களுடைய உதாவுடைய வர்க்கத்தாலதான் திப்பு சுல்தான் கற்கிறாங்க உலகத்துல. அப்ப எத்தனை மன்னர்கள் இந்த தேசத்தை அடைந்திருந்தார்களோ அவர்கள் வழிமார்களோடு தொடர்பாக இருந்த வர்க்கத்தினால அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சு. பன்முக சமூகத்தார்கள் வாழக்கூடிய இந்த தேசத்துல அவர்கள் இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களோடு அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மையை எல்லாம் உருவாக்கலாம். இதுக்கு மேல ஒன்று சொல்லணும்னா, அவுரங்கசீப் பாதுஷா மிகப்பெரிய வடிவம். அவர்கள் எத்தனையோ கோயிலுக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஆற்காடு நவாபுகளும் எத்தனையோ கோயிலுக்கு நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எப்படி வந்தது என்றால், வடிவாள்கள் மேல அவர்கள் பாசம் இருக்காங்க. அப்ப வடிவாளுடைய தன்மைகள் அவர்களுக்குள்ள எதிர்வடிச்சிச்சு. வடிவாள்கள் தன்னுடைய தர்பா இருக்க குழந்தைய ஒரு தூரம் எடுத்துட்டு வராங்க, நைட்ல இருந்து சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு வராங்க. நீ இந்து, அதனால நான் அவளுக்கு மோதி பார்க்க மாட்டேன், என்னுடைய தர்காக்கு நீ வராதனே எந்த வடிவம் இல்லாமல் சொல்லுவது இல்லை. அரை மணி நேரம் அது வியாழக்கிழமை இரவுல கோரிப்பாளையத்துல இவங்க குழந்தைக்கு கொண்டு போனா, எனக்கு இந்த வழியை கொண்டு இவர் இந்த மாவனை கொண்டு எனக்கு வரக்கத்து கிடைக்கணும் அவர்கள் நினைக்கிறாரு, கொண்டுகிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் கூட்டத்தோட அவங்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு. நான் என்ன கூறுகிறேன், ஈகை தினம் என்று சொல்லக்கூடிய இந்த தினத்துல நாம் யார் மூலமாக இஸ்லாத்தை பெற்றோமோ, யார் மூலமாக இந்த தேசத்தில் நிம்மதியாக வாழ்ந்தோமோ, அவர்களுடைய கொள்கைகள்ல நம்ம வாழ்ந்தோம்னா மாறிவோம்னா இந்த தேசத்தில் நிம்மதி கிடைக்கும். மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, சூஃபிசத்தின் மூலமாக உலகத்துல அமைதி பரவுச்சு. தசோஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபிசம் எப்பொழுது உலகத்துல இருந்ததோ அது வரைக்கும் உலகத்துல தீவிரவாதம் இல்லை. சூஃபிச
சூஃபிசத்துக்கு எதிராக எப்பொழுது ஜிஹாதிசம் ஜிஹாதை எப்ப சூஃபிசம் இருந்துச்சோ அப்ப செய்யறது எல்லாமே நல்லதா போச்சு. ஜிஹாதிசத்துல எப்பொழுது வஹாபிசம் பரவியோச்சோ அப்பதான் உலகத்துல தீவிரவாதம் உருவாது. எந்த வழிபாடுகளும் பொதுமக்களை போய் குழச்செய்ய, பெண்களை போய் வந்து சித்திரவதை செய்ய, எந்த வழிபாடுகளும் அந்த சூஃபித்துவத்தை கற்றுக் கொடுக்கல. எந்த வழிபாடுகளும் கற்றுக் கொடுக்கல. எப்ப ஜிஹாதிசத்துல சூஃபிசம் இல்ல வஹாபிசம் வந்துச்சோ சிந்தனையெல்லாம் மாற்றார்கள் அடிக்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. இன்றும் மாற்றார்கள் மீது ஒரு தவறான பார்வையை மகாவிச கொள்கை உடையவர்கள் அதிகமாக பார்ப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு உள்ள கருதக்கூடிய வழிமாறுடைய நேசம் இல்லாத காரணம். வழிமாறுகளை பார்க்கணும். சைதனா பீரப்பா தக்கலையை அடைந்திருக்கிறார்கள். சைதனா பீரப்பா மாரிஷா அவர்களிடத்துல திருவிதாங்களுடைய மன்னன் இன்னும் மன்னன் தேடி வந்து தஞ்சம் போந்தி அவர்கள் ஒரு பிரச்சனையில ஒதுக்கிறார்.